வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை சென்னை இருந்து நாம இன்னைக்கு விளக்கு விக்கிரகம் வைக்கிற ஸ்டாண்டு தான் பார்க்க போறோம் விளக்கு வாங்கினா அதை வந்து ஒரு தட்டில் வைக்கணும் அல்லது ஒரு ஸ்டாண்டில் வைக்கணும் அதுக்காக ஒரு இடம் வந்து நம்ம ஒரு மரியாதையா அதை வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டு கேட்பாங்க முக்காலி இதுல நம்ம வச்சிட்டு இப்போ அந்த முக்காலி வகையிலேயே நிறையா புதுசு புதுசா ரொம்ப ஹைட் எல்லாம் இல்லாம ரொம்ப அழகழகா புதுசாலாம் நிறையவே ஸ்டாண்டு வந்திருக்கு கடைக்கு வர்றவங்க விளக்கும் வாங்கிட்டு இந்த ஸ்டாண்டுமே வாங்குவாங்க அது மாதிரி விக்கிரகம் வைக்கிறவங்களும் அப்படி வாங்குவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் விளக்கு ஸ்டாண்டு அப்படின்னாலே வந்து குட்டியான விளக்கு வாங்குறவங்கல இருந்து பெரிய விளக்கு வாங்குறவங்க வரைக்கும் இந்த ஸ்டாண்டு வச்சுக்குவாங்க இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம இதில் விளக்க வைக்கும்போது வெளியே போகாது ரொம்ப சின்ன விளக்குன்னா இதில் வச்சுக்கலாம் அது மாதிரி விக்கிரகம் வைக்கிறதுக்கும் இந்த ஸ்டாண்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக விக்கிரகம் வாங்கி கூட இந்த மாதிரி இருந்தே அவ்வளோ அழகாக இருக்கும் சைஸஸ் நிறையவே இருக்குது இப்போது ரீசெண்டாக பெரிய சைஸ் கூட வந்திருக்கு தாம்பாளத்தட்டு மாதிரி கூட வந்திருக்கு அதில் கீழே பார்த்தோம்னா இந்த ஸ்டாண்டு இப்படி இருக்கும் பின் ட்ரெயின் சொல்லுவோம் இதை இதுலையுமே நிறைய சைஸஸ் இருக்குது இந்த ஸ்டாண்ட் வந்து விளக்கு ஸ்டாண்டுனே தான் இதுக்கு பேர் இதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு சைஸ் இருக்குது ரொம்ப அழகாக உள்ளே நம்ம விளக்கோ விக்கிரகமோ வைக்கிறோம்னாலும் நழுவாத படிக்க ஒரு சின்ன விளிம்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஸ்ட்ராங்காக பார்க்குறதுக்குமே இருக்கும் குத்துவ நம்ம நார்மலாக முக்காலியில் வைப்போம் முக்காலியில் எந்த விளிம்பும் கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இதில் விளிம்போடையே இருக்கும் அதே மாதிரி இந்த கட்டை முக்காலின்னு சொல்லுவோம் நாங்கள் இதை சின்னதாக ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் கட்டை முக்காலின்னு சொல்லுவோம் இது வந்து நிறைய பேர் ஆசையாக வாங்குவாங்க காமச்சி விளக்கு வாங்குறாங்க அப்படின்னாலே இந்த விளக்கு இந்த ஸ்டாண்டையுமே வந்து சேர்த்து வாங்குவாங்க இதுலேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது இப்போ நம்ம ஐஸ்வர்ய காமாட்சி விளக்குலேருந்து நார்மல் சைஸ் வரைக்குமே வந்து இதில் வச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு நிறைய சைஸஸ் இதில் இருக்குது பின்ட்ரேயில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பிளெயின் பின்ட்ரே உள்ள எந்த டிசைனும் இல்லாமல் பிளெயினாக இருக்கும் விளிம்பில் மட்டும் நம்மளுக்கு வந்து ஓரத்தில் மட்டும் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நிறைய சைஸஸ் இருக்குது நம்ம கிட்ட இருக்கிற விளக்கோ அல்லது விக்கிரகமோ அதோட டயா சொல்லிக்கூட டயாவோட சைஸ் சொல்லி கூட நாம விளக் இந்த ஸ்டாண்டை வாங்கிக்கலாம் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விளக்கு வைக்கக்கூடிய சுவாமி வைக்கக்கூடிய ஸ்டாண்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்லேயும் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அது என் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப்ல நம் இந்த இப்போ இதில் தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாண்ட் வேணுமோ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஈஸியாகவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்